மகா மாரியம்மன் கோவில் இப்போதைக்கு உடைக்கப்படாது. சீஃபில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் கைகலப்பு தொடர்பில் 21 பேர் கைது, 6 பேர் தடுத்து வைப்பு. எந்த ஒரு பிரச்சனைக்கும் அமைதியான முறையில் சுமூகமாக தீர்வு காண வேண்டும், கை கலப்பு கூடாது. வணக்கம். அனைத்தும் உங்களை பற்றியே. பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். சீஃபில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் உடைக்கப்படுவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இறுதி முடிவு காணப்படும் வரையில் இப்போது இருக்கும் இடத்திலேயே இக்கோவில் நிலைத்திருக்கும் என்று பிரதமர் துணை அமைச்சர் செனட்டர் பி வேதமூர்த்தி இவ்வாறு கூறியிருக்கின்றார். சீஃபில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் பிரச்சினைக்கு சுமூகமாக தீர்வு காண தேசிய சட்டத்துறை தலைவருடன் தாம் விவாதிக்கப் போவதாக செனட்டர் வேதமூர்த்தி தெரிவித்தார். இக்கோயில் அதே இடத்தில் நிலை நிறுத்திக்கச் செய்வது அடிப்படையிலான விவாதமாக அது இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இக்கோவிலின் எதிர்காலம் குறித்து ஒரு தீர்க்கமான முடிவை காண சிலாங்கூர் மாநில அரசாங்கம் உட்பட இதில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் உயர்மட்ட ரீதியில் பேச்சுக்கள் நடத்தப்படும் என்றும் வேதமூர்த்தி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஒரு தீர்க்கமான தீர்வு காண படும் வரையில் இந்த விவகாரம் குறித்து யாரும் எந்த ஒரு பிரச்சனையையும் ஏற்படுத்தாமல் அமைதி காக்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். இன்று செவ்வாய்க்கிழமை இக்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசும்போது வேதமூர்த்தி இவ்வாறு தெரிவித்தார். இதனிடையே திங்கட்கிழமை இரவில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் வளாகத்தில் கும்பல் ஒன்றை சேர்ந்த ஆடவர்கள் மோசமாக நடந்து கொண்டதையும் பிரதமர் துறை அமைச்சர் செனட்டர் பி வேதமூர்த்தி கடுமையாக சாடியிருக்கிறார். அப்பிரச்சினை அந்நிலத்தின் மேம்பாட்டாளர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் இணைந்து தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதை இன கலவரமாக திசை திருப்பக்கூடாது என்று வேதமூர்த்தி நினைவுறுத்தியிருக்கிறார். மலேசிய இந்திய சமுதாயம் இந்த கோவில் பிரச்சனையை எதிர்கொள்வதில் அமைதி காப்பதோடு பகுத்தறிவோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதமூர்த்தி கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் பொறுப்பற்ற சில தரப்பினர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சமூக எழுச்சியை தூண்டிவிட முயற்சி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கோவிலின் நற்பெயரை காப்பதற்காக சில பொறுப்பற்ற தரப்பினரின் செயலை தடுப்பதற்கு அரசாங்கம் சற்றும் தயக்கம் காட்டாது. காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் வேதமூர்த்தி கூறியிருக்கிறார். இதனிடையே இவ்விவகாரத்தில் 5 இந்திய அமைச்சர்களும் மற்றும் மாநில மந்திரிபுசார் அமீருடேன ஷாரிடுடன் பேசியதன் பயனாக இந்த ஆலயம் தற்போது உடைக்கப்படாது என்று சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் கூறுகிறார். என்ன சொல்வேஷன் இந்த இந்த தீர்வு பண்ணுறதுக்கும் சட்ட ரீதியாக இருக்கிற ஓடுறது எப்படி அதை தீர்வு பண்ணுறதுக்கும் அவங்க பேசியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து நம்ம வந்து மாநில அரசாங்கம் வந்து எங்களுடைய மந்திரி சார் எல்லாமே நம்ம வந்து இவங்களுடைய தீர்வுக்கு நாங்கள் கட்டுப்பாடுன்ற சூழ்நிலை நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். எனவே இந்த விவகாரத்திற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் வரையில் பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று கணபதி ராவ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதனை வெறுமனே இன பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஸ்லாங்கூர் சுபாங்ஜயா சீஃபில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நிகழ்ந்த கைகலப்பு தொடர்பில் காவல்துறையினர் இதுவரையில் 21 பேரை கைது செய்திருக்கின்றனர். 17 பேர் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டனர். இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் மேலும் 4 கைது செய்யப்பட்டதாக சிலாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டாத்தோ மாஸ்லான் மன்சோர் தெரிவித்திருக்கிறார். Dua lelaki yang sebelum ini, yang pagi tadi kita dapat dua lagi, 21 semuanya, dua lelaki ini. The last one tu, dua lelaki itu dia memiliki senjata dalam kenderaan dia. Tidak dapat memberi penjelasan yang betul, kita melakukan tangkapan. Riman kita akan ambil, riman semasa mulai hari ini.
ஸ்லாங்கூர் ஷாலாம் காவல்துறை தலைமையகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தத்து மஸ்லான் மன்சூர் இதனை தெரிவித்தார். இன்று அதிகாலையிலும் நிகழ்ந்த கைகலப்பில் சுபாங்ஜயா தீயணைப்பு மற்றும் மீட்பு பிரிவைச் சேர்ந்த ஒருவர் காயமுற்றார். கோயிலுக்கு வெளியில் இருந்த கார் ஒன்றில் பற்றிக் கொண்ட தீயை அணைக்க முயன்ற அவர் தாக்கப்பட்டதாக மஸ்லான் கூறினார். இச்சம்பவத்தில் இதுவரையில் 23 கார்கள் எரிக்கப்பட்டிருப்பதாகவும் மஸ்லான் கூறினார். இதனிடையே திங்கட்கிழமை இரவில் சீஃபில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நிகழ்ந்த கைகலப்பில் ஈடுபட்டதற்காக ஒன் சிட்டி மேம்பாட்டு நிறுவனத்தின் 3 ஊழியர்கள் உட்பட 16 பேர் 3 முதல் 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். 18 முதல் 49 வயதிற்கு உட்பட்ட அவர்கள் அனைவரையும் இன்று தொடங்கி சனிக்கிழமை வரையில் தடுப்பு காவலில் வைக்குமாறு பிட்டாலிங்ஜியா மஜிஸ்திரேட் நீதிமன்ற மஜிஸ்திரேட் நோர் அரிஃபின் ஹிஷாம் உத்தரவிட்டிருக்கிறார். குற்றவியல் நடைமுறை சட்டம் செக்ஷன் 435, நெருப்பு சம்பந்தப்பட்ட சதிநாச வேலை செக்ஷன் 148, கலவரம் உண்டாக்குதல் செக்ஷன் 427, சதிநாச வேலையில் ஈடுபடுதல் மற்றும் செக்ஷன் 447 அத்துமீறி ஊடுருவல் போன்ற குற்றங்களின் விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவர்கள் அனைவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேம்பாட்டுக்காக தோட்டங்கள் துண்டாடப்பட்ட காலத்திலும் நாட்டில் ஒரு மேம்பாட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போதும் கோவில்கள் இடமாற்றம் செய்யப்படும் பிரச்சினை பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. ஸ்லாங்கூர் சீஃபில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலை பொறுத்தவரையில் முந்தைய அரசாங்கம் அதற்கு அனுமதி வழங்கிவிட்டதாக மனிதவள அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்தார். எனினும் இக்கோவில் தொடர்பான எந்த ஒரு பிரச்சினைக்கும் அமைதியான முறையில் சுமூகமாக தீர்வு காண வேண்டுமே தவிர கைகலப்பு சிறந்த தீர்வாக அமையாது என்று குலசேகரன் கூறுகிறார். 1984 முதல் கோவில்களுக்கான போராட்டம் தொடர்பில் பல வழக்குகளில் தாம் வாதாடி இருப்பதை சுட்டிக்காட்டிய குலசேகரன், இக்கோவில் விவகாரத்தில் உணர்ச்சி பூர்வமாக செயல்பட்டு சூழ்நிலையை மேலும் மோசமாக்க வேண்டாம் என்று இந்துக்களை கேட்டுக்கொண்டார். எஸ்டேட்டில் வந்து டெவலப்மெண்ட்லாம் வந்துட்டு போது அந்த கோயிலுக்கு வந்து போக சொல்லிடுறாங்க, இல்லை இடத்த கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ நாங்கள் வாதாடி நான் கோர்ட்டுக்கு போய் வாதாடி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்போது சுலகமாக முடிக்கிறதுக்கு பார்க்கணும். நம்ம வந்து சண்டை போட்டு அந்த மாதிரி பிரச்சனை வந்தபோது இது பெருசாக ஆகிட்டு யாருக்கும் நன்மை இல்லை. ஆனால் என்ன இருந்தாலும் அடிப்படையாக வந்து இந்த அரசாங்கம் வந்து பொறுப்பான அரசாங்கம், கண்டிப்பாக ஒரு நல்ல வழியில் வந்து எல்லாத்துக்கும் முடிச்சு கொடுக்குன்னு நம்பிக்கை இருக்கு. சுபாங்ஜயா சீஃபில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் நேற்று அதிகாலையில் நிகழ்ந்த கைகலப்பிற்கு பிறகு புதிய அரசாங்கத்தைச் சேர்ந்த எந்த ஒரு அமைச்சரும் நேரில் சென்று நிலவரம் குறித்து கண்டறியவில்லை என்று மக்கள் அதிருப்தி அடைந்திருப்பது குறித்து கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிலையில் நேற்று வேலைப்பழு காரணத்தால் அப்பகுதி மக்களை சென்று காண தம்மால் முடியவில்லை என்று தெரிவித்த குலசேகரன் இன்றைக்குள் அப்பகுதி மக்களை சந்திக்கவிருப்பதாகவும் இன்று காலை தெரிவித்திருந்தார். பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் இதுபோன்ற கைகலப்புகளில் ஈடுபடுவது நாட்டின் நல்லிணக்கத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இப்போ வந்து அந்த பிரச்சனை வந்து பெருசாகிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, நடக்காத பிரச்சனை வந்து நடந்துருச்சு. அப்போ நம்ம திருப்பி அந்த பெருசாக ஆக்கிட்டு இது, ஏன்னா இந்த நாட்டில் வந்து பல மதம் இருக்குது, பல இனம் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளை மித்த இனத்தையும் நம்ம விளங்கி செய்யணும். ஏன்னா அவங்க அங்கே வந்தவங்க வந்து அவங்களா இல்லை கேங்ஸ்டரா இல்லை மித்தவங்களாம் வந்தால அதெல்லாம் போலீஸ் விசாரணை வந்து அவங்க நடத்திட்டோம். இது வந்து நம்ம வந்து எடுத்து செய்கிறது வந்து நியாயம் இல்லை. அதான் நம்ம வந்து நடுவில் எடுத்து அவனை அடித்து இவனை குத்தி அதை நம்ம இன்னும் சாதிக்க போகிறதில்லை. லெட் த போலீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன். மனிதவள மேம்பாட்டு நிதி நிறுவனம் HRDF ஏற்பாட்டில் கோலாலம்பூரில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மனிதவள மாநாடு மற்றும் கண்காட்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். சீஃபில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நிகழ்ந்திருக்கும் சம்பவம் ஒரு குற்றச்செயலாகும், மாறாக அது ஒரு இன கலவரம் அல்ல என்று பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கூறுகிறார். இச்சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டப்படி கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் எச்சரித்திருக்கின்றார். இச்சம்பவம் கோயிலுடன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அதில் இனம் அல்லது சமயம் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்று அறிக்கை ஒன்றின் வழி பிரதமர் இன்று தெரிவித்தார்.
மற்றொரு நிலவரத்தில் சுபாங் ஜயாவில் இருக்கும் ஒன் சிட்டி மாலில் திங்கட்கிழமை நிகழ்ந்த பரபரப்பு தொடர்பில் காவல்துறையினர் எவரையும் கைது செய்யவில்லை என்று தத்தோ மஸ்லான் தெரிவித்திருக்கிறார். கிடைத்திருக்கும் தகவல்களை கொண்டு தமது தரப்பு இச்சம்பவத்திற்கு பொறுப்பானவர்களை தேடும் நடவடிக்கையில் ஈடுபடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சுபாங் ஜயா ஒன் சிட்டி மாலில் ஏற்பட்டிருக்கும் பதற்ற நிலைக்கு யார் காரணம் என்பதற்கான அறிகுறியை தமது தரப்பு கொண்டிருப்பதாக டத்தோ மஸ்லான் தெரிவித்தார். அது தொடர்பில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் அது குறித்து மேலும் கருத்துரைக்க அவர் மறுத்துவிட்டார். சதிநாசம், அத்துமீறி ஊடுருவல் மற்றும் கலவரத்தை உண்டாக்கியதற்காக குற்றவியல் நடைமுறை சட்டம் செக்ஷன் 148 போன்ற பல்வேறு சட்டப்பிரிவுகள் கீழ் இந்த விவகாரம் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் மஸ்லான் கூறினார். சட்டத்திற்கு புறம்பாக தொடர்ந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் சம்பந்தப்பட்ட தரப்புகள் பொதுமக்களிடையே எரிச்சலை தூண்டி விடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மஸ்லான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். Dan juga kenyataan-kenyataan yang tidak sewajarnya diluahkan oleh pihak berkenaan telah dikeluarkan. Yang ini yang menimbulkan kegusaran. Saya mengharapkan pihak-pihak berkenaan supaya menghentikan kenyataan-kenyataan yang boleh mencetuskan ketenteraman awam. இதனிடையே சீஃபில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் சுற்றுப்புறச் சாலைகளை காவல்துறையினர் மூடுவது குறித்து விடம்பப்பட்ட போது அவ்வாறு செய்வதற்கான சாத்தியம் இருப்பதை மஸ்லான் மறுக்கவில்லை. எனினும் அப்பகுதிகளில் வசிப்போர் பயன்படுத்தி வரும் பிரதான சாலையாக இருப்பதால் சம்பந்தப்பட்ட தரப்புடன் பேச்சுகள் நடத்திய பின்னரே அது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் சுபாங் ஜயா ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் வளாகத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையின் உறுப்பினர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் நியாயமற்றது. பணியில் ஈடுபட்டிருக்கும் அரசு ஊழியரை தாக்குவது அளவிற்கு மீறிய செயல் என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சி துணை அமைச்சர் ஜுரைடா கமருடின் சாடியிருக்கிறார். பணியில் ஈடுபட்டிருக்கும் அரசு ஊழியர் அல்லது ஊழியர்களை தாக்கும் செயல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜுரைடா கமருடின் வலியுறுத்தினார். சுபாங் ஜயா ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் பகுதியில் கடமையில் இருந்த அரசு ஊழியர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தாம் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருப்பதுடன் வருத்தம் மற்றும் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இதை மலேசியர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டிய ஒரு கலாச்சாரமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். அச்சம்பவத்தில் கடுமையாக காயமுற்ற சம்பந்தப்பட்ட தீயணைப்பு ஊழியர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட தரப்புகள் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாறாக தங்கள் விருப்பம் போல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று அம்பாங் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான ஜுரைடா கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் சுபாங் ஜயா ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் வளாக சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விரைந்து விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சீஃபில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தொடர்பில் பதற்றத்தையும் பொது அமைதியையும் சீர்குலைக்கும் நோக்கத்திலான தகவல்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யக்கூடாது என்று மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC எச்சரித்திருக்கிறது. சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்படும் ஒவ்வொரு தகவல்களும் காணொளிகளும் உண்மையானவையா அல்லது போலியானவையா என்பதை தெரிந்து கொண்ட பின்னரே அவற்றை பகிர வேண்டும் என்று MCMC தலைவர் அல் இஷால் இஷாக் நினைவுறுத்தியிருக்கிறார். ஒரு தகவலில் உண்மை தன்மையை கண்டறியாமல் மேலும் அதனை திரித்து கூறி பகிர்ந்து வருவதால் நிலைமை இன்னும் மோசமடையும். அதோடு பொய்யான தகவல் தொடர்ந்து மக்களிடையே பீதியை ஏற்படுத்தும் என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறியிருக்கிறார். சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்படும் தகவல்கள் அல்லது காணொலியின் உண்மைத்தன்மையை கண்டறிய MCMC-யின் வலைதளமான சிபனானியா.மாயில் சோதனை செய்து புகார் கொடுக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். சீஃபில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் விவகாரம் எழுந்ததற்கான கதை என்ன? Lexus Suites Penang gives you the ultimate beachfront getaway at affordable luxury. With over 200 suites boasting world-class award-winning design and architecture, this seaside property is the only resort equipped with a private dip pool in every unit. With all these and amazing scenic views at your doorstep, you'll be guaranteed to unwind and relax in no time during your stay.
For dining, you'll be spoiled for choice with an array of food and beverage outlets to satisfy your taste buds. Escape to paradise at Lexus Suites Penang. சீஃபில் கோவிலின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இரு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்டிருக்கும் கைகலப்பில் சட்டத்தை மீறும் நடவடிக்கைகள் ஏதும் சகித்துக் கொள்ளப்படாது என்று காவல்துறை எச்சரித்திருக்கிறது. இவ்விவகாரம் தொடர்பில் இரு தரப்பினருக்கும் இடையில் நிகழ்ந்திருக்கும் கைகலப்பினால் கடந்த 2 நாட்களாக பொதுமக்களில் சிலர் காயங்களுக்கு ஆளாகியிருப்பதோடு உடைமைகளுக்கும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே சிலாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் மஸ்லான் மன்சூருக்கும் தாம் இந்த உத்தரவை வழங்கியிருப்பதாக தேசிய காவற்படை தலைவர் தான் ஸ்ரீ முகமது ஃபுசிஹாருன் தெரிவித்திருக்கிறார். இச்சம்பவம் தொடர்பாக வாகனம் ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதால் இக்கோவிலுக்கு அருகில் இருக்கும் சாலைகளை காவல்துறை மூடாது என்றும் அவர் கூறினார். எனினும் இது அவசியமா என்பது குறித்து தங்கள் தரப்பு ஆலோசிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அதே இடத்தில் நிலைக்கப்பட வேண்டும் என்று வேண்டும் என்பது அங்கு வசிக்கும் பொதுமக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. எனினும் இவ்விவகாரத்தில் வன்முறையை கையாள வேண்டாம் என்றும் பொதுமக்களில் சிலர் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். இப்போ எல்லாமே கடந்து எங்களுக்கு ஒரே குறிக்கோள், இந்த ஆலயம் வந்து இங்கே இருக்கணும், எங்களை வேறு எதுவுமே வேணாம். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு இந்த ஆலயத்தை நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, இந்த ஆலயம் இங்கேயே இருக்கணும்னு எங்களோட வேண்டுகோள் அதுதான். முக்கிய காரணம் வந்து இப்போ இந்த கோயில் வந்து இங்கேயே நிலைபெறணுன்ற ஒரு சாராரோட வேண்டுகோளும், இது சட்ட இது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால சட்டத்துக்கு உட்பட்டு பல விஷயங்கள் நடக்குது. உணர்ச்சிகை தூண்டக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாங்கள் வரவேற்க மாட்டோம். அமைதியை காக்க யாரை விரும்பினாலும் அவங்கள ஒத்துழைக்க நாங்கள் தயார். ஆகையால் இங்கே வந்திருக்கிறது நாங்கள் வந்து இந்திய ஒட்டுமொத்த இந்துக்களின் ஆதரவை ஒன்று திரட்டி காட்ட வேண்டும். எல்லா மக்களும் அரசியல்வாதிகளும் பாரபட்சம் இல்லாத இந்த கோயிலோட பிரச்சனை தீர்த்து இந்த கோயிலை இங்கேயே இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் முயற்சிகளையும் செஞ்சு அதை கொடுக்கணும். ஏன்னா நிறையா தூரம் இங்கே உள்ள மக்களுங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. இந்த கோயிலை இடமாற்றம் பண்ணக்கூடாது. என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த கோயிலுக்கு வந்து பழைய காலத்து கோயில், இந்த கோயில் நல்லா இங்கே கொடுக்க வேணும். கொடுத்துட்டான பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மள்கிட்ட 4 மந்திரிகள் இருக்கிறாங்க. பிரதான மந்திரி மகாதீர் இதை இன்டர்வியூ பண்ணி இதை செட்டில் பண்ணோம். சீஃபில்ஸ் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் வீற்றிருக்கும் இடத்தை மேம்பாட்டு நிறுவனமான ஒன் சிட்டி மேம்பாட்டு நிறுவனம் கடந்த 2007 வாங்கியிருக்கிறது. அதோடு இக்கோவிலை வேறு ஒரு புதிய இடத்திற்கு மாற்றவும் திட்டமிட்டிருந்தது. எனினும் அப்பகுதியில் வசிக்கும் இந்துக்களிடமிருந்து அதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. இதன் தொடர்பிலான வழக்கின் தீர்ப்பு ஒன் சிட்டி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு சாதகமாக வழங்கப்படும் வரையில் இவ்விவகாரம் புகைந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலுக்கு அருகிலேயே கோவிலை கட்டுவதற்கு ஒன் சிட்டி மேம்பாட்டு நிறுவனம் 2 நிலங்களை இழப்பீடாக கோவில் நிர்வாகத்திற்கு வழங்கி இணக்கம் தெரிவித்திருந்தது. அதோடு புதிய இடத்தில் கோவிலை கட்டுவதற்கு ஒன் சிட்டி மேம்பாட்டு நிறுவனம் 15 லட்சம் ரிங்கிட்டையும் நன்கொடையையும் வழங்கியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கும் இடத்தை அந்த மேம்பாட்டு நிறுவனத்திடம் ஒப்படைக்க கடந்த 2014 கோவில் தலைவர் எம் செல்லப்பாவும் முன்னாள் செயலாளர் நாகராஜும் இணக்கம் தெரிவித்திருந்தனர். அதன் பின்னர் புதிய கோவில் கட்டி முடிக்கப்பட்ட 2 மாதங்களில் தற்போது கோவில் அமைந்திருக்கும் இடத்தை அந்த மேம்பாட்டு நிறுவனத்திடம் ஒப்படைத்து விடுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் கடந்த 2017 June 1 இப்பிரச்சினை விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியது. 2014 நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்கிய போதிலும் கோவிலை வேறு இடத்திற்கு மாற்றும் நீதிமன்ற இணக்கத்தை பின்பற்ற முடியாது என்று சில அரசாங்க சார்பற்ற அமைப்புகளுடன் சேர்ந்து நாகராஜு தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கும் இடத்திலிருந்து 2.7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் புதிய இடத்திற்கு கோவிலை மாற்றும் பரிந்துரையை நிராகரிப்பதற்கு நாகராஜு மற்றும் மீபாஸ் எனப்படும் மலேசிய இந்தியர் முன்னேற்ற சங்கம் மற்றும் மேட்டா எனப்படும் மலேசிய இந்தியர் கல்வி உருமாற்ற சங்கம் போன்ற அரசு சார்பற்ற அமைப்புகள் பல்வேறு காரணங்களை கூறினர். 2017 June 6 தங்களின் வெளியேற்று அறிவிப்பை காட்சிக்கு வைப்பதை நிறுத்தி வைக்குமாறு மேம்பாட்டாளர்களுக்கு அப்போதைய மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அஸ்மின் முகமது அலி அறிவுறுத்தியிருந்தார்.
இந்நிலையில் இவ்வாண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி இக்கோவில் பிரச்சினை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தது. அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் கோவில் நிலத்தை காலி செய்துவிடுமாறு ஷா ஆலாம் உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட கோவில் தரப்பினருக்கு அறிவிப்பை வெளியிட்டதே அதற்கு காரணம். இதன் தொடர்பில் முகநூல் அகப்பக்கத்தில் செய்தி ஒன்று பரப்பப்பட்டதைத் தொடர்ந்து சுமார் 300 பேர் இக்கோவில் இடமாற்றம் செய்யப்படுவதற்கு மறுப்பு தெரிவித்து அங்கு கூடியதால் எல்டிபி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் ஒன் சிட்டி மேம்பாட்டு நிறுவனத்துடன் பேச்சுக்கள் நடத்தப்பட்டு பின்னர் தீபாவளி முடிந்து நவம்பர் 22ஆம் தேதி வரையில் கோவிலை இடிக்கும் நடவடிக்கையை ஒத்திவைக்க இணக்கம் தெரிவித்திருந்தது. 2014ஆம் ஆண்டில் நீதிமன்றத்தில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை பின்பற்றுமாறு எதிர்ப்பு தெரிவிக்கும் தரப்பினருக்கு சிலாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் அறிவுறுத்தினார். கோவிலை வேறு இடத்திற்கு மாற்றும் உத்தரவு மாநில அரசாங்கத்தினுடையதல்ல என்றும் அது நீதிமன்ற உத்தரவு என்றும் கணபதி ராவ் கூறியிருந்தார். நவம்பர் 26ஆம் தேதி அதிகாலையில் ஓர் இளைஞர் குழு அக்கோவிலுள் நுழைந்து அங்கிருந்தவர்களை வெளியேறுமாறு உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்தே நிலைமை மோசமடைந்தது. கை கலப்பு மூண்டது. பல கார்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. பின்னர் காவல்துறையினர் நிலைமையை கட்டுப்படுத்தினர். அமெரிக்காவின் இன்சைட் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. Laporan berbagai dimensi memaparkan isu semasa, rancangan, warisan dan budaya dari dalam dan luar negara. Saksikan jurnal bernama Bernama News Channel, semuanya tentang anda. மனிதவள மேம்பாட்டு நிதி நிறுவனமான HRDF-இல் முந்தைய நிர்வாகத்தின் கீழ் நிகழ்ந்த சில தவறுகள் தொடர்பாக இன்னும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்பாக தாம் காவல்துறையினரிடம் 2 முறை சந்திப்பு நடத்தியிருப்பதாக HRDF தலைமை நிர்வாக அதிகாரி இளஞ்செழியன் வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார். அதோடு காவல்துறைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க தமது தரப்பு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இனிமேல் வர தப்பு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில மாற்றங்களை செய்து வருகிறோம். அது தவிர்த்து இதற்கு முன்பு இருந்த நிர்வாகம் சில தவறுகளை செய்திருப்பதாக அந்த ஆய்வு காட்டுகிறது. அதன் அடிப்படையில் ஒரு போலீஸ் நிலையத்தில் நம்ம வந்து ஒரு அறிக்கையை அதாவது அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் போலீஸ்லேயும். அவர்கள் வந்து இது தொடர்பான தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அரசாங்க மாற்றத்திற்கு பிறகு HRDF-இன் முந்தைய நிர்வாகம் குறித்த நடவடிக்கைகளை ஆராய புதிய செயற்குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. இச்செயற்குழு கடந்த 3 மாதங்களாக நடத்திய ஆய்வின் அடிப்படையில் முழுமையான அறிக்கை ஒன்றை தயாரித்திருப்பதாக இளஞ்செழியன் தெரிவித்தார். HRDF பிரச்சினை குறித்து முழுமையான விவரங்களை விவரிக்கும் இவ்வறிக்கை இந்நிறுவனத்தின் அகப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எல்லா ஊழியர்களும் இந்த பல ஏற்குறைய 24,000 நிறுவனங்கள் இந்த நிதிக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் தங்களது நிதியில் ஒரு விழுக்காட்டை அதாவது மாத சம்பளம் தங்களுடைய ஊழியர்களின் மாத சம்பளத்தில் ஒரு விழுக்காட்டை இந்த நிதிக்கு தந்து வராங்க. இந்த நிதியை வைத்து தான் அந்த நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களின் மேம்பாட்டை வந்து அவங்க வந்து உறுதி செய்ய வேண்டும். அதற்காக இந்த நிதி இருக்கிறது. அதை வந்து சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அமைச்சர் இந்த ஒரு செயற்குழுவை அமைத்து அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை செஞ்சிருக்காங்க. இனி வரும் காலங்களில் HRDF-இல் தவறுகள் நடக்காததை உறுதி செய்ய தங்கள் தரப்பு மிகவும் வெளிப்படையான போக்கை கடைபிடிப்பதாகவும் இளஞ்செழியன் தெரிவித்தார். உயர் வருமானம் பெறும் நாட்டை உருவாக்கும் மலேசிய அரசாங்கத்தின் இலக்கிற்கு பங்காற்றும் வகையில் போட்டி ஆற்றல் மிக்க உள்நாட்டு ஊழியர்களை உருவாக்க மனிதவள மேம்பாட்டு நிறுவனமான HRDF பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அவற்றில் ஒன்றாக ஒவ்வொரு துறையிலும் இருக்கும் ஊழியர்களின் திறன் மற்றும் ஆற்றலை மேம்படுத்த பல திட்டங்களையும் HRDF வகுத்து வருகிறது.
இன்று 25ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் இந்நிறுவனம் மலேசிய நிறுவன ஆணையத்துடன் இணைந்து 2018 ஆண்டுக்கான மாநாடு மற்றும் கண்காட்சியை நடத்தியிருக்கிறது. கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் 2 நாட்களுக்கு நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 11 தொழில்துறையைச் சேர்ந்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புத்தாக்க மற்றும் ஆக்கப்பூர்வ விருது, பேர்ல் விருது, HRDF விருது மற்றும் மனிதவள அமைச்சர் விருது என்ற 4 பிரிவுகளில் சுமார் 13 சாதனையாளர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. இவ்விருது தங்களுக்கு மிகப்பெரிய ஊக்குவிப்பாக இருப்பதாக விருது பெற்றவர்களில் ஒருவரான அருண்ராஜ் ரமேஷ் தெரிவித்தார். இது ஏன் இந்த அவார்ட் வந்து கிடைச்சிச்சுன்னா, ஸோ மோஸ்ட்லி எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து 90% மேலே ட்ரைனிங்கெலாம் அனுப்பி, ஸோ அவங்களோட டேலண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், உயர்த்தியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து இந்த அவார்ட் இனி கிடச்சிருக்கு. ஸோ சூஃபா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதனிடையே இந்நிகழ்ச்சி தங்கள் துறையைச் சார்ந்த இதர நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகளை சந்திக்கவும் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் மிகவும் உதவியாக இருப்பதாக வருகையாளர்கள் சிலர் தெரிவித்தனர். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களோட கம்பெனியோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் HRDF கான்ஃபரன்ஸ் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்னால தான் நாங்கள் எங்களோட ப்ரோக்ராம்ஸ்லாம் சேல் பண்ண முடியுது. ஸோ அந்த சேல்ஸ் மூலிமா எங்கள் கம்பெனி ஒன்றும் டெவலப் பண்ணி முடிஞ்சு நிறையா கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்குது. இது வந்து HRDF கான்ஃபரன்ஸ். HRDF கான்ஃபரன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடிங் ப்ரொவைடர்ஸ் வந்து பூத் போட்டு அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே காமிப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா HR மேனேஜர்ஸ் என்ன HR பர்சன். ஸோ அவங்க கம்பெனிக்கு வந்து என்ன கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக அவங்க இங்கே கலந்துக்குவாங்க. நவம்பர் 27 மற்றும் 28 தேதி நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் மனித வளத்துறையைச் சேர்ந்த பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. அமெரிக்காவின் இன்சைட் ஆய்வுக்கலம் 6 கால பயணத்திற்கு பின்னர் செவ்வாய் கிரகத்தில் திங்கட்கிழமை வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்கிறது. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அமெரிக்கா அனுப்பியிருக்கும் 9வது ஆய்வுக்கலம் இதுவாகும். இன்சைட் ஆய்வுக்கலம் கடந்த மே மாதம் முதல் 6 84.80 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து செவ்வாயை சென்றடைந்திருக்கிறது. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்யும் பணியில் அமெரிக்கா பெரும் முனைப்பு காட்டி வருகிறது. கடந்த 40 பல்வேறு முயற்சியில் இந்த கிரகத்தை பற்றிய முழு அளவில் தகவல் ஏதும் கிடைக்காமல் இருக்கிறது. செவ்வாய் கிரகத்தை மிக ஆழமாக ஆய்வு செய்யும் விதமாக இன்சைட் ஆய்வுக்கலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த ஆய்வுக்கலம் வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கி இருக்கிறது. தரையிறங்கிய மறுகணமே அது முதல் படத்தை பூமிக்கு அனுப்பி வைத்தது. இந்த இன்சைட் ஆய்வுக்கலம் செவ்வாய் கிரகத்தில் காணப்படும் வெப்பம், நீர் ஆகியவை குறித்து மிக துல்லியமான தகவலை நாசாவுடன் பரிமாறும். இன்சைட் ஆய்வுக்கலம் திங்கட்கிழமை இறங்கும் காட்சி நியூயார்க் டைம்ஸ் அதுக்கத்தில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. தமிழ் நமது அடையாளம், இலக்கியம் நமது பண்பாட்டின் பெருமை, தமிழில் பேசுவோம், மொழியை காப்போம். உங்கள் சிந்தனைக்கு இன்றைய இலக்கிய சுவை. பர்னாமா செய்திகள் ஒரு நிறைவை அடைகின்றன. ஆக கடைசியான தகவல்களுக்கு எங்களின் முகநூல், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரை காண்பதுடன் எங்களின் யூடியூப் அலைவரிசையையும் வலம் பாருங்கள். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன், நன்றி, வணக்கம். அனைத்தும் உங்களை பற்றியே.